ஸோ ஹாய், உங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும் நான் 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ என்ரோல்மெண்ட் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை பற்றி சொல்லலான்னு இருந்தேன். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டில் வந்து இதில் நான் எப்படி பண்ணிடுறேன்னா, ஃபஸ்ட்டு அட்மிஷன் ஃபார்ம் நீங்கள் வாங்கிக்கணும், ப்ராஸ்பெக்டஸ் கொடுப்பாங்க. அது உங்கள் டீட்டெயில்ஸு, உங்கள் நேம், அட்ரஸ், நார்மலாக வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, 10th 12th, ஃபீமேல், உங்களுடைய என்ன ரிலீஜன், இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய நேட்டிவ், இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்கள் கவுன்சிலிங் டேட் அவங்க கூப்பிடுவாங்க, மார்க்ஸ், 12th மார்க்ஸ்லாம் வச்சு உங்களுடைய. நான் வந்து ஆல்ரெடி இன்ஜினியரிங் முடிச்சதுனால ஸோ அந்த கட் ஆஃப் வந்து நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேனான்னு பார்த்துட்டு. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 65 அந்த பர்சன்டேஜ் வச்சுருந்தீங்கன்னா, அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் 1, 2, 3 ஏதோ ஒரு கவுன்சிலிங் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ டேட் கொடுப்பாங்க. ஸோ டேட்டில் அன்றைக்கி போயிட்டு நீங்கள் அப்ளை போயிட்டு அங்கே அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அட்டன் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஃபீஸ் பற்றி பே பண்ணுவாங்க. அண்ட் அட்மிஷன் அங்கே போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி யூ ஹாவ் பீன் செலக்டட்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணனா, அவங்க டேட் சொல்லுவாங்க, இந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போனோடனே யூ வில் ஹாவ் சம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். நான் போகும்போது ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி ப்ராஸ்பெக்டஸ், ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிலபஸ். ஸோ இந்த நான் படித்த இந்த 3 இயர்ஸில் வந்து எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட்ஸுமே இதில் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 36 சப்ஜெக்ட்டு, இதில் பார்த்தீங்கன்னா கோர் பேப்பர், எலக்டிவ் பேப்பர் அண்ட் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படின்னா இன்டர்னல்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ 30 இஸ் ஃபார் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதுறோம், 70 மார்க்ஸ்க்கு. ஸோ இன்டர்னல் அட்டண்டன்ஸ் மார்க், அசைன்மெண்ட் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் பண்ணுறது. ஸோ 36 சப்ஜெக்ட்க்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், 36 சப்ஜெக்ட்க்கும் நான் அசைன்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு அந்த ப்ளஸ் அட்டண்டன்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ 5 மார்க்ஸ் இந்த மாதிரி கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிரெடிட் பேஸ் பண்ணி ஒரு நாள் வைவா அட்டன் பண்ணணும். இப்போ 5 சப்ஜெக்ட் ஒரு செமஸ்டர், 6 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 6 சப்ஜெக்ட் டீச்சரும் ஒரு நாள் அசம்பிள் ஆவாங்க, வைவா டேட் கொடுப்பாங்க. ஸோ அன்றைக்கி போய்ட்டு நம்ம வைவா வந்து அட்டன் பண்ணோம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் செமஸ்டர் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ், கான்ட்ராக்ட் 1, லா ஆஃப் டாட்ஸ், லா ஆஃப் கிரைம்ஸ், ஃபேமிலி லா 1, லீகல் மெத்தடாலஜினா, இங்கே எத்தனை லெக்சர்ஸ் எடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவங்க 2 இல்லை 3 கேள்விகளோ அவங்க வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதை வச்சு அவங்க மார்க் போடுவாங்க. இதுதான் வைவா. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஹோல் சப்ஜெக்டும் இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது நான் வந்து 2017 சேர்ந்த பேட்ச். ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டடி மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா யூ கேன் பார்த்தீங்கன்னா ஹைலைட்லாம் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி ஐ யூஸ் டு ஸ்டடி ஃபார், இந்த மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் வந்து எங்கள் காலேஜில் ப்ரொவைட் பண்ணாங்க. அப்புறம் 1 பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எங்களுக்கு ஃபைனல் இயரில் என்ன பண்ணாங்கன்னா, 3rd இயரில் AIR லா கேஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மெட்டீரியல்ஸ் வந்து ஆன்லைனில் எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் அதிலேருந்து என்ன படிச்சுட்டு இருந்தோம் நம்ம. ஸோ இது மட்டும் தான் படித்தோமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஐ வில் டெல் யூ என்னுடைய மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இது பர்டிகுலராக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்ட், இது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் லா ஆக்ட். ஸோ இந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆக்ட்டுமே கம்ப்ரஸ் பண்ணி தான், இத்தனை ஆக்ட்டு பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாப்பில் தெரியுது அவங்களுக்கு. இந்த மாதிரி தான் நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த படிக்கிறதுக்கும் சரி, ரெஃபர் பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரி தான் நான் இப்போ மார்க் பண்ணதில்லை. வென் ஐ வாஸ் படிச்சுட்டு இருக்கும் போது, காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் போது முன்னாடியே நான் ரெடி பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஆக்ட்ஸ் தான் நான் நிறைய ரெஃபர் பண்ணுவேன் எக்ஸாம் போய்ட்டு. ஏன்னா இதில் டெஃபினேஷன் இருக்கும், காம்லிக் எப்படி ஃபங்க்ஷனு, பவர்ஸ் எல்லாமே அதுலேயே இருக்கும். ஸோ இது வந்து கிரிமினல் மேனுவல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அவள் புட்ட இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு அது என்ன நிறைய சாப்டர்ஸ் இருக்கனால ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கனால ஸோ கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு தெரிய நான் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இருக்கும், ப்ளஸ் இந்த மாதிரி இந்த பெயிலபிள், நான் பெயிலபிள் இந்த மாதிரி டேபிள்ஸ்லாம் கொடுத்துட்டு காக்னிசன்ஸாக, நான் காக்னிசன்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது சிஆர்பிசின்னு சொல்லுவோம்ல, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் பாருங்கள், 1973, அப்புறம் இந்தியன் பீனல் கோட் ஆக்ட் 1860, அப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 பற்றி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கிரிமினல் மேனுவல். ஸோ இது என்விரான்மெண்ட் லா ஆக்ட்டு, இது வந்து கிரிமினல் மேனுவல், சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம்ல, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட பேர் ஆக்ட். ஸோ பேர் ஆக்ட், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், இட் டிஃபர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணால், நான் என்னுடைய மெட்டீரியல்ஸில் எல்லா என்னுடைய புக்கில் எதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எழுதி ஐ வுட் ஹவ் பீன் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், படிச்சிருப்பேன். ஸோ ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அப்போது எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி நோட்ஸ் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் லாஸ் ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா,
அந்த மாதிரி கேஸ் லாஸ் இந்த மாதிரி ரைட் அப்ல எழுதி அப்பப்போ வச்சுப்பேன். ஸோ எக்ஸாம் டைம்ல அதை எனக்கு ரெஃபர் பண்றது யூஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணுவேன். அண்ட் மூவிங் ஆன் வித் த இப்போ இதுவெல்லாம் பார்த்தது வந்து நம்ம வந்து எந்த இதில் பார்த்துருக்கோம், கிரிமினல் மேனுவல் வந்து நம்ம இங்கிலீஷில் பார்த்துருக்கேன், ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக இருந்தனால. ஸோ இப்போ இதுவே வந்து நீங்கள் தமிழ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, ஒரு டிகிரியும் வந்து நீங்கள் தமிழில் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ஸ் வந்து இந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு தமிழ் சட்ட புக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது எங்கள் அப்பா வச்சுருந்தனால இதை நான் வந்து டேடிதான் அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒரு வார்த்தை தெரியல அப்படின்னா இது நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக தமிழாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ ரெண்டு டைப்லேயுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இது போக தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம மைனர் ஆக்ட்ஸ் படிப்போம்ல, பாக்ஸோலாம் நிறைய கவர் ஆகாது, பட் ஸ்டில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தமிழ்லேயுமே வந்து இந்த மாதிரி சட்டம் புக்கை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் ட்ரான்ஸ்லேட் பண்ண மாதிரியே உங்களுக்கு உங்களை கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ இந்த மாதிரி வாங்கி நீங்கள் மேனுவல்ஸ் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் இதை படிக்கலாம். ப்ளஸ் இசை இவ்வளோதான் நான் ஆக்ட் சொல்லிட்டேன். இப்போ புக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிளுக்காக ரெண்டு புக் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் ரெஃபர். இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு மேனுவல் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் நான். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இஸ் அ புக், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டோட புக்கு. ஸோ இந்த புக்கில் வந்து சாப்டர் வைஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேணும் அப்படின்னா அந்த கேஸ் லாஸும் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் நீங்கள் வாங்கியும் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் அனதர் வே ஆஃப் ரெஃபரன்ஸ் பண்ணுறது. இது வந்து சின்னதாக இப்போ நான் முன்னாடியே காமிச்சல லெக்சர்ஸ் ஆன், இது வந்து பார்த்தீங்கன்னா இது புக்கு, இது வந்து குட்டி மேனுவல் மாதிரி. ஜஸ்ட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்ட், இதை மாதிரிலாம் வாங்கி வாங்கி ஐ யூஸ் டு ஹேவ். ஸோ இந்த மாதிரி தான் நான் யூஸ் டு ரெஃபர். அண்ட் இன்னும் ஒன்று ஆடிங் டு த பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ லைக் டு ஆட் நோட்ஸ் இதை எடுத்து வச்சுக்கணும். முக்கியமாக என்ன பண்ணணும்னா, நீங்கள் எக்ஸாம் படிக்கிறீங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கிறீங்க அப்படின்னா, வாட் யூ கேன் டூ விஸ் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்னுடைய காலேஜில் லைப்ரரியில் போயிட்டு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் நான் என்கிட்ட இருக்கு, நான் காமிக்கிறேன். ஸோ செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸை மொத்தமாக போயிட்டு லைப்ரரியில் போயிட்டு ஒன்று வந்து அந்த ஜெராக்ஸ் எடுக்க சொல்லி எடுத்தோ, இல்லை அதுக்கு பேஸ் பண்ணி இந்த ஆன்சர்ஸ்க்கு தேவையான அந்த நோட் பேட் மாதிரி போட்டு நான் இது வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். என்னென்ன செய்ய இவ்வளோ புக்ஸ் ரெஃபர் பண்ணுறனால, ஸோ தெரியாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஐ வில் மெயின்டைன் இது எப்படி நான் நோட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி நான் வில் ஜஸ்ட் டெல் யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்தனால வாட் ஐ ஹாவ் டென்னஸ், நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி செக்ஷனு அதோடைய டெஃபினிஷன்ஸு. ஸோ இதை நான் வந்து ஃபுல்லாக எலாபரேட் பண்ணி இந்த மாதிரி ரூல்டு பேப்பரில் இந்த மாதிரி ஐ யூஸ் டு இது மாதிரி எழுதி வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ கொஷின் பேப்பர் இப்படியே ரஃபாக இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ சில நேரங்களில் இதிலே நான் அண்டர்லைன் பண்ணி படிப்பேன், பட் இட்ஸ் நாட் ஓகேன்னு சொல்லும் போது ஐ வில் மேக் தட் இஸ் ஆஸ் அ கம்ஃபர்டபுள் லெவலுக்கு ஐ வில் ஜஸ்ட் யூஸ் டு சேஞ்ச். ஸோ இது பார்த்தீங்கன்னா சீ இந்த மாதிரி த்ரெட் மாதிரி போட்டு நான் யூஸ் டு மெயின்டைன். அது உங்களுக்கு எப்படி நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததோ அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் depends on your comfort. ஸோ வந்து நிறைய பேர் புக்கு படிக்க வேண்டாமான்னு கேட்குறீங்க. புக்கு படிக்க வேணாம் நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கு புரிதல் வந்து அதில் இருக்கா, அது படித்தோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா. இப்போ நீங்கள் இப்போ இன்னொன்று முக்கியமான ஒரு இது விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி எங்கள் காலேஜை கொடுத்த ஸ்டடி மெட்டீரியல் பற்றி சொல்லிட்டேன். அண்ட் ஏஐஆர் லா கேஃப் பற்றி சொல்லிட்டேன். நான் வந்து நார்மல் சுஜாதா ரொம்ப நிறைய ரெஃபர் பண்ணுவேன், ஏன்னா பிகாஸ் எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது, ஸோ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன், தெரியுதா, இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை நான் ஜஸ்ட் இப்படி திருப்பி பார்த்தா போதும் என்னால் புரிஞ்சிக்க முடியும். இல்லைப்பா எவ்வளோ கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி நான் படிச்சிருக்கேன் பாருங்க. எல்லாமே வந்து கேஸ் லாஸு, அதோட டாபிக்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அப்படி மாதிரி டைப்ஸு அதோடைய கேஸ் லாஸ் இந்த மாதிரி போட்டு நான் ஐ யூஸ் டு மெயின்டைன் இந்த மாதிரி பேப்பர். இப்போது ஒரு யூனிட் வந்து 5 யூனிட் இருக்குது எங்களுக்கு எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஃபேமிலி லா எடுத்திருக்கேன். ஸோ ஃபேமிலி லாவில் ஒரு 5 யூனிட் கொடுத்து ஒரு 5 யூனிட் இருக்குது அப்படின்னா 5 யூனிட்டோட ஹெட்டிங்கை ஃபஸ்ட் அண்ட் நெட்டில் சர்ச் பண்ணுவேன், அதை டெஃபினேஷன்ஸ் எடுத்து எழுதி வச்சுப்பேன். ஸோ அதுதான் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறது. ஸோ டெஃபினேஷன்ஸ் எழுதி வச்சுப்பேன். கேஸ் லாஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கேஸ் லாஸ் அதை டைப்ஸ் மட்டும் அப்படி தனியாக எழுதி வச்சுப்பேன். ஸோ மிஞ்சி போனால் ஒரு 10 பேப்பர் தான் வரும், அதை வந்து பஞ்சாக நான் காமிச்சிருக்கேன், நான் ஃபுல்லாக த்ரெட் போட்டு கட்டியிருக்கேன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணால் கம்ப்ரைஸ் பண்ணி எங்கள் ஸ்கூலே எங்கள் காலேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த மெட்டீரியல்ஸ், என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் புக் எதை வந்து ரெஃபர் பண்ணலாம், என்ன மாதிரி ஆன
ஆக்ட் வந்து ரெஃபர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் எங்கள் வெப்சைட்லேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து சுஜாதா லா சீரீஸ் யூஸ் பண்ணேன். ஏன்னா அண்டர்லைன் பண்ணுறதும் சரி, டெஃபினேஷன் இதை பார்த்துட்டு மற்றதை பார்க்கும்போது ஓகே இவ்வளோதான் கான்செப்ட் போல அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட். இப்போ இ பேங்கிங்னா என்ன அப்படின்னா பார்த்தனா இன்டர்நெட் பேங்கிங்னு அவளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து எனக்கு அண்டர்லைன் பண்ணனால இது கேஸ் லாஸும் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பண்ணுறது, ஏன் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் கேஸ் லாஸாக இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும், நம்ம கொடுத்துருக்க டாபிக் வந்து ஒரு சிலது வந்து கவர் ஆகும், ஒரு சில கவர் ஆகாது. நிறைய ஹெட்டிங்ஸை வந்து புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஸோ அதுப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஈஸி கம்ஃபர்டபுளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் படிக்கும் போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ரெண்டாவது வந்து இந்த பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். அது நான் இப்போயே சொல்லிடுறேன், பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நான் வந்து 100% ஷார்ட் கொடுக்க முடியாது. நான் படிக்கிறதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா 2011 to 2015 அட்மிட்டட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் 2017 அட்மிட் ஆயிருந்தேன் நான் இந்த காலேஜில். ஸோ அப்போது அந்த அன்னிலேருந்து ஒரு ரெகுலேஷன் இருக்குது. இப்போ புதுசாக சிலபஸ் மாற்றிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாற்றும் போது அது தகுந்த மாதிரி சிலபஸ் மாறும். ப்ளூ அவங்க டெஸ்ட்டு வந்து எப்படி கண்டக்ட் பண்ண, இப்போ நான் 70 marks பார்ட் ஏ பிசி அப்புறம் டின்னு இருக்கும். இந்த பார்ட் ஏல வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 12 marks எழுதணும், பார்ட் பியில் வந்து 7 marks எழுதுவேன். ஸோ வந்து பார்ட் சியில் வந்து 4 marks அண்ட் பார்த்தீங்கன்னா 6 marks ஃபார் ப்ராப்ளம். ப்ராப்ளமில் இஷ்யூஸ் ஃபேக்டர் ஜட்ஜ்மெண்ட். இப்போ நம்ம இந்த இப்போ மாதிரி கேஸ் லாஸ்லாம் எடுத்து எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேஸ் லாஸ்லாம் எழுதி வச்சுருக்கிறதால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் வச்சுப்பேன். இப்போ இந்த ஹெட்டிங் வந்தால் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நான் வச்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து பிளட்ஜ் பற்றி ஹெட்டிங்கில் கேட்டிருக்காங்க, ஒரு ப்ராப்ளம் கேட்டு பிளட்ஜ் கேட்டிருக்காங்கன்னா ஸோ இந்த பிளட்ஜ் ஹெட்டிங் பேஸ் பண்ணி இந்த புக்கு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸோ இல்லை சுஜாதா எதை நான் ரெஃபர் பண்ணுறோமோ என்ன புக் மேனுவல் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கேஸ் லாஸ் எடுத்து எழுதி வச்சுப்பேன். ஸோ இது வந்து இதுக்கு பிளட்ஜுக்கு லைக் சாதகமாக கொடுத்துருக்காங்களா சாதகம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இஷ்யூ ஃபேக்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் என்ன இன்டர்ப்ரெட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன டிசைட் என்ன இன்டர்ப்ரெட் பண்ணிக்கிங்களா அதோட ரீசன்ஸை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒன்ஸ் கேஸ் லாஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷன்ஸ் கேஸ் லாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் அப்புறம் மாதிரி நீங்கள் ஏதாவது கிராஃப் மாதிரி போடுங்களா ரெப்ரசென்ட் பண்ண முடியுதுன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஹெட்டிங்ஸ் லைக் எப்படி நம்ம ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் லெவலில் படிக்கும்போது சினாப்சிஸ் போட்டு இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் போட்டு நடுவில் வந்து ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பார்ட் ஏ எழுதும் போது நல்ல ஒரு 12 marks கண்டென்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு 5 to 12 இல்லைனா வந்து 10க்கு மேலே கேஸ் லாஸ் எழுதும் போது ஒரு பேப்பர் வந்து ரொம்ப நல்லா ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ என்ன வந்தாலும் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரெண்டு கேஸ் லாஸ் கோட் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா பேப்பர் ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ளஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா இதோடைய என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஃபார்ம்ஸ் வந்து, ஏன்னா இப்போ இந்த கிரிமினல் மேனுவலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஃபார்ம்ஸ் காமிச்சிருந்தேன்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கும், ஃபார்ம் நம்பர் 4 இந்த மாதிரி, ஃபார்ம் நம்பர் 1, 2 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு பற்றி, இந்த இப்போ வாரண்ட் அட் த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டு பிரிங் அ விட்னஸ் சொல்லும் போது இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதை நாங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஃபைலிங்கில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்னா இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த நானே என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி நான் வாங்கி வச்சு ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் ரிசல்ட் வரல, ரிசல்ட் வரும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேப்பரில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இல்லை பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ இந்த மாதிரி ஃபார்மேட்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ரிசல்ட் என்ன பண்ணிங்கன்னா இந்த கொடுத்துருக்க இந்த 36 subjects வந்து யூ ஷுட் ஹாவ் த இந்த மாதிரி 36 subjects கவர் ஆகிருக்கணும். அதாவது 3 years 2 semester எழுதுவீங்க. ஃபஸ்ட் இயர் 2 semesters, செகண்ட் இயர் 3rd and 4th, தேர்ட் இயரில் வந்து அண்டு என்ன சொல்கிறது 5th and 6th நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் எழுதின இன்டர்னல்ஸ் எக்ஸ்டர்னல்ஸ் இதெல்லாமே வச்சு உங்களுக்கு சிஜிபிஏ மார்க்கில் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த பர்சன்டேஜ் எல்லாமே பாஸ் ஆனதுக்கப்புறமா யூ ஹாவ் லாட் ஆஃப் ப்ரொசீடிங் லைக் காலேஜ் முடிச்சிட்டீங்க இல்லையா. ஸோ எக்ஸாம்லாம் எல்லாமே கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா. நீங்கள் இந்த எக்ஸாம் முடித்தா மட்டும்தான் யூ கேன் கோ வித் அதர் ஸ்டெப். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டு, ஸோ காலேஜ் அட்மிஷன் எப்படி பண்ணுறதுலேருந்து எப்படி ஏர் கஃபேல எப்படி இருக்குது லைப்ரரி ஃபெசிலிட்டிஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தெரியுதுங்களா, நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஸோ இதிலே உங்களுக்கு அகாடமிக் பேஸ் பண்ணி நீங்கள் என்னவா எடுத்திருக்கீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
அண்ட் அகெயின் இது முடிச்சதுக்கு அப்புறமா யூ ஷுட் கோ வித் த பாஸ் பண்ணிட்டீங்க, எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணிட்டீங்க, 36 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணியாச்சு, ரிசல்ட் வாங்கியாச்சு, ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டு, லைக் அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூ ஷுட் கோ வித் த பப்ளிஷ் பண்ணணும். நீங்கள் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும். இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும், என்ரோல்மெண்ட் நோட்டீஸ்னு சொல்லிட்டு. ஸோ என்ரோல்மெண்ட் நோட்டீஸ் நான் மக்கள் குரலில் நான் கொடுத்துருக்கேன், அதுதோன்னு உங்களுக்கு தெரியுதானே. ஸோ இதில் வந்து என்ன பண்ணால் என்ரோல்மெண்ட் நோட்டீஸ் சொல்லிட்டு இந்த பேப்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பேர் வந்து பர்டிகுலர் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து கௌதம்னு ஒருத்தர் இருக்காரு, அண்ட் அடுத்துக்கு வந்து என்னுடைய பேர் இருக்குது, அண்ட் அகெயின் வந்து அடுத்த ஒரு நபரோட பேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ரோல்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்கள் ரிசல்ட் வந்து ஒரு 10-15 டேஸில் இந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பண்ணி அனுப்பி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க. ஸோ லைப்ரரியில் நோடி ஃபார்ம் இது எல்லாமே முடிச்சாச்சு, எல்லாமே வாங்கி வச்ச கன்சல்டேட்லாம் வாங்கிட்டீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால் இப்போது நம்ம கன்சர்ன்ட் அந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டேட் பார் கவுன்சிலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணும், என்ரோல்மெண்ட் பண்ணும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் அது பண்ணதுக்கப்புறமா ஆல் இந்த பார் எக்ஸாமினேஷன் அது ஐடி கார்டெலாம் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணி நீங்கள் முடிச்சுட்டு அப்புறமா ஐடி கார்டு வாங்கிட்டு டெம்பரவரி ஐடி கார்டு உங்களுக்கு 2 வருஷத்துக்கு தருவாங்க. அது வந்ததுக்கப்புறமா ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி நான் சொல்கிறேன்.